கேஸ் அப்பிடி இன்னைக்கு நம்ம பார்க்கப்படுறது நோ கெயின் நோ லவ் எபிசோட் நம்பர் 8. பார்ட்டி முடிஞ்சதும் லியா செக்ரெட்ரி ரெண்டு பேரும் உங்கள் ஸ்கூலுக்கு போவாங்க இவ்வளோ நாளாச்சுல்ல இது லியா இது ஒரு ஜெயிலன்மா என்னதான் லியாக்கு ஸ்கூல் சொர்க்க மாதிரி தெரிஞ்சாலும் கண்ணுக்கு நரக மாதிரி தான் இருக்கும் லியா லியா ஒரு குட்டி ஃப்ளாஷ் ப்ரேக்கை நினச்சி பாப்பா லியா ஃபாஸ்ட் ரூமுக்கு வந்து எங்க அவ அனுப்பி விடுங்கன்னு பயங்கரமா சத்த போட்டிருப்பாரு அங்க இருக்கிற பொருள் எல்லாம் தூக்கி போட்டிருப்பாரு லியா ஒளிஞ்சிட்டு இருக்க கபோர்டு ஓப்பன் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருப்பாரு ஆனா கடைசியில அந்த கபோர்டை ஓபன் பண்ணது ஈரீனோட அம்மா லியா ரொம்ப பயந்து போயிருப்பா பயத்தோடய சாரி கேப்பா ஈரீனமோ சொல்லுவாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு ஆனா லியா அவளோட அப்பாக்கு இந்த பாஸ்ட் ரூம் தெரிஞ்சிருச்சு ஸ்கூலும் தெரிஞ்சிருச்சு கண்டிப்பா வந்து பிரச்சனை பண்ணுவாருன்னு சொல்வா அதுக்காக ஈரீனோடப்பா பாஸ்ட் ரூம் பிளேஸையும் மாத்திடுவாரு லியாக்கும் வாங்கி கொடுத்துருவாரு இதை பத்தி நினைச்சுட்டே லியாவும் வீட்டுக்கு வர அங்க எதையோ பார்த்து ஷாக் ஆவா தன்னோட ஷாக்கா பத்தி ஈரோ கிட்ட சொல்லு முடிவெடுத்து போக அப்போ லியா கிட்ட வந்து ஈரனுக்கு கால் வரும் வேகமா மாடிக்க போன ஈரேன் ஜெயிட்டா போய் ஈருவு கிஸ் பண்றாங்க ஈருவும் ஷாக்ல நிப்பாரு அப்படியே ஈரேன் தன்னோட ஊருக்கு அங்க நின்னுட்டு இருக்க பார்ப்பாங்க அவனும் பாத்துட்டு போக அப்பதான் ஈரோ திருப்பி அப்படின்லாம்னு வருவாரு ஆனா அதுக்குள்ள இரன் கேஸை உடைச்சிருவாங்க ஹீரனு நல்ல வேலைன்னு சொல்ல பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி லியா பார்த்தது ஆன தான் ஆனு ஹீரோ லக்கேஜ் வெட்டிங் போட்டோவோட தனியா மாடிக்க போறத பாத்துருப்பான் லியா ஹீரோயினுக்கு இன்ஃபார்ம் பண்ண ஆனுக்காக தான் இப்போ ஹீரின் ஹீரோவி கிஸ் பண்ணிருப்பாங்க ஆமா அவசோமிங் பாட்டி முடிஞ்ச உடனே ஹீரோ பாட்டுக்கு லக்கேஜ் தூக்கிட்டு மேல போனா கண்டிப்பா டவுட் வரும்ல இந்த கிஸ்னால ஆனுக்கு டவுட் போயிடும்னு ஹீரின் சொல்ல ஆனா இருக்கு கோவம் வந்துருச்சு ஃபீலிங்ஸ் இல்லாம கிஸ் பண்ணுவியான்னு ஹீரோ கேட்க ஹீரின் ஐயோ இது உன்னோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸா சாரி நான் சைட்ல தானே பண்ண நீ ஃபோன் வேற எடுத்துட்டு வரலையா அதான் வேற வழி இல்லாம கிஸ் பண்ணிட்டேன்னு சொல்ல ஈரோ அப்ப ஃபீலிங் இல்லாம யார வேணா கிஸ் பண்ணுவேன்னு கேக்கா ஈரோன் அது கிஸ்ல்ல பெக்குன்னு சொல்லுவாங்க ஈரோன் தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஆனா ஈரோ ஈரோனோட கைய புடிச்சு ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டுவாரு அதுக்கப்புறம் ஹீரோயினும் எதையோ சொல்ல வருவாங்க ஆனா ஹீரோ தடுத்து உன் ஃபேக் ஆக்டிங் பார்க்க நீ எவ்வளோ தூரம் போவான்னு பார்க்கறதுக்காக தான் நான் கிஸ் பண்ணேன்னு சொல்வாரு ஹீரோயினால என்ன சொல்ல முடியும் இன்னொரு பக்கம் ஆனு கடைக்கு போயிட்டு அவன் கண்ணை வாஷ் பண்ணிட்டு இருப்பான் ஏன்னா அருவருப்பான ஒரு விஷயத்த பார்த்துட்டானா அந்த கடைக்காரரும் வாஷ் பண்ண வேண்டியது உன் கண்ணு இல்லைப்பா உன் மூலேன் வா அதுக்கப்புறமா ஆனை பே பண்ணிட்டு குப்பை எடுத்துட்டு போற தாத்தா ஏஞ்சல் பாயின்னு யாரையும் பத்தி பேசியிருப்பாரு அதை பத்தி ஆன் விசாரிக்கும் போதுதான் அந்த ஏஞ்சல் பாயே ஹீரோ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காணாமல் போயிட்டாரு இப்போ ரூஃ டாப் ரூமுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்குன்னு எல்லா விஷயமும் எனக்கு தெரிய வரும் ஹீரோவை பத்தி நிறைய பொண்ணுங்க விசாரிச்சிருப்பாங்க ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு பையன் ஹீரோ பத்தி விசாரிக்கிறது எங்கம்மா வாங்க நான் உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்றேனே ஒரு சீக்ரெட் சொல்லுவான் ஹீரோ இது வரைக்கும் யாரையுமே டீட் பண்ணது இல்லையா அதனால ஆசையை வளர்த்துக்காதுன்னு சொல்லுவான் ஆனோ நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி அப்படியே ஷாக்கோடய வெளியேறுவான் ஹீரோ யாருமே டீட் பண்ணது இல்லையான்னு அப்புறம் எப்படி ஹீரோ ஈரனுக்கு ப்ரொப்போஸ் பண்ணியிருக்க முடியும் இங்க ஈரனுக்கு அவளோட சந்தேகம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டு இருக்கு ஆனதான் காரணம் இவங்க திரும்பி வரும்போது அந்த டிரைவருக்கே தெரியாத ரூட்ட சொல்லி சோர் கிட்ட போக சொல்வான் ஹீரோனோட பிகேவியர் ஆனோட பிகேவியர் இதெல்லாம் பார்த்து யாருக்குதான் சந்தேகம் வராது அவனோட மேரேஜ் லைஃபே இப்ப டேஞ்சர் ஜோன்ல இருக்கு அது எதுவுமே தெரியாது ஹீரோ ஈரோ ஈரனை பத்தி யோசிச்சுட்டு இருப்பான் இங்க ஹீரோ இரன் ரெண்டு பேருக்கும் தூக்கம் வராது ஒரு பக்கம் ஹீரோ தான் சொன்னதை நினைச்சு வருத்தப்படுவாரு இன்னொரு பக்கம் ஈரேன்

குளிச்சிட்டு வந்துடுறேன் போவாரு அதெல்லாம் முடியாதுன்னு ஹீரோவை இழுத்துட்டு போயிடுவாங்க இப்போ ஈரோயிரின் ரெண்டு பேரும் அவங்க சண்டைய மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையாவோ நேத்து நடந்த விஷயத்தினால்தான் இப்போ ஆர்கியூ பண்றீங்களான்னு கேட்க மிஸ் ஸ்டாக்கு தான் இந்த விஷயமே தெரியாது இல்லையாவும் நேத்து ஹீரோயின் ரெண்டு பேரும் ரூப் டாப்ல கிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல மிஸ் ஸ்டாக்கு செம்ம ஷக்கா இருக்கும் அவங்களும் ஹீரோ பக்க ஹீரோ அவ தான் என்ன ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணா எனக்கு கேட்க கூட இல்லைன்னு சொல்ல ஹீரோயின் நீ மட்டும் என்ன நீ தான் ஏமா டிஸ் பண்ணி கிஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க மொத்தத்துல ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிருக்காங்க அப்போ நீங்க டேட் பண்றீங்களான்னு மிஸ்டா கேக்க ஹீரோ ஆன் பாக்குறனா ஹீரோயின் யாரை வேணா கிஸ் பண்ணுவா ஃபீலிங்ஸே இல்லாமன்னு சொல்ல ஹீரோயின் அது கிஸ் இல்ல பிக்னு சொல்வாங்க இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறது பார்த்து மிஸ் தான் இல்லையா ரெண்டு பேருக்கும் சாப்பிடுற மூடே போயிடும் இன்னொரு பக்கம் செக்ரட்டரி கேஃபேல கூட்டி எழுதிட்டுப்பான் அங்க வந்த பாக்கு ஆபீஸ்க்கு வராம இங்கே உட்காந்துட்டு லேப்டாப்பை மூடிடுவான் செக்ரட்டரிக்கு சமக்கோ வரும் ஏன்னா இன்னைக்கு லீவு அண்ணா பார்க்கு செக்ரட்டரி விடாம தொடுத்திட்டே இருக்கான் வந்த கோவத்துக்கு செக்ரட்டரி மௌசத்துக்க பார்க்கும் பொறுமை பொறுமை நானே ஓபன் பண்றேன்னு லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி சமத்த பக்கத்துல கொஞ்சப்பான் இப்போ பார்க்க வந்தது அந்த ஹவுஸ் வார்மிங் பார்ட்டியை பத்தி விசாரிக்கிறது தான் பார்ட்டி எப்படி போச்சு ஒரு ரைட்டர் ஃப்ரெண்டு அவங்க இனிமேல் கண்டினியூ பண்ணுவாங்களா இல்ல அவங்க குவிட் பண்ற ஐடியால இருக்காங்களான்னு ரொம்ப ஆர்வமா கேட்பான் அதுக்கு செக்ரட்டரி நீங்களே கால் பண்ணி கேட்டுக்கோங்கன்னு சொல்ல ஆண்டி எப்படி முடியும் செக்ரட்டரி ஃப்ரெண்டுக்கு பாஸ் கால் பண்ணா இல்லையா அன்கம்ஃபர்டபுள் ஆயிடுவல அதனால பார்க்க பண்ண மாட்டானா அப்ப செக்ரட்டரிக்கு லியா கால் பண்ணுவா பார்க்க வந்து குறு குறுன்னு பார்த்துட்டு அந்த கால் அட்டன் பண்ணிட்டே ஆர்டர் பண்றதுக்காக செக்ரட்டரி போயிடுவான் பார்க்க ஒட்டி கேட்கறதுக்கு தான் ட்ரை பண்ணுவான் ஆனா டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கா அவனால கேட்க முடியாது பார்க்கும் தன்னோட டெக்ஸ்ட் செக் பண்ணி பார்த்தா எந்த ரிப்ளையும் இல்ல என்ன மட்டும் இக்னோர் பண்றீங்களா பார்க்கும் ஒரு மெசேஜ் பண்ணுவா நீங்க மட்டும் கால் பண்ண உங்க செல்ல குட்டி என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு அவன் டைப் பண்ணிட்டு இருக்கும் போதே லியா கால் பண்ணுவா நான் ஏட்டதான் பேசுறேன்னு சொல்லி லியா கூப்பிட்டோன்னு செக்ரட்டரி விட்டுட்டு பார்க்க ஓடி போயிடுவான் லியா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தான் வெளியே வருவா அவர் கேஸை வாபஸ் பண்ணிட்டலாம் ஹீரோனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக என்ன பார்க்கிட்ட ஹீரோனோட பாஸ் பார்க்கிட்ட சாரியும் கேப்பா ட்ரபிள் கொடுத்ததுக்காக ஹீரோனா எதுவும் பண்ணாதீங்கன்னு இல்லையா சொல்ல ஆனா பார்க்க நான் இங்க வந்தது லியாவை மீட் பண்றதுக்கு ஈரனோட சிஸ்டரை மீட் பண்ண இல்லைன்னு சொல்லுவான் தன்னோட ஐடென்டிட்டி மறைச்சதுக்காகவும் சாரி கேட்பான் இந்த டைம் லியா சாரி அக்செப்ட் பண்ணிடுவா இதுக்கு மேல ஆர்ஃபனேஜ்க்கு போக வேணான்னு சொல்லுவான் ஆனா பார்க்க அவனோட சர்வீஸ முடிக்கிறேன்னு சொல்லுவான் இல்லையா எல்லாத்தையும் இன்னைக்கு முடிக்க பாக்குறா அதனால பார்க்கும் நம்ம கடைசி தடவையா சாப்பிடலாமான்னு கேட்க லியா முடியாதுன்னு சொல்லிடுவா ஏன்னா அவளுக்கு பார்க்கோட எந்த மெமரிஸும் வேணாமா இப்படி பேசிட்டு இருக்கும் போதே லியா ரொம்ப வருஷம் கழிச்சு அவளோட அபியூசாட பாப்பா பார்த்து பயந்துருவா பார்க்க ஓட சொல்ல இப்ப பார்க்க இழுத்துட்டு லியாவை போக அப்பா பாப்பாரு ஆனா கிளியரா லியா பார்க்கோட கையை பிடிச்சிட்டு தான் ஓடுவா ஆனா கொஞ்ச தூரத்துல கையை விட்டுருவா அதுக்கப்புறம் பார்க் கையை பிடிச்சிட்டு ஓடுவான் இங்க இனேன் இன்னும் எதுக்கு நான் இந்த வேலையெல்லாம் பண்றேன்னு போலும்பிட்டு பேபியோட டாய்லெட் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க இவனுக்காக நான் வேலை செஞ்சா ஆனா அவனுக்கு தான் நல்லவனு பேரு இவனை வீட்டு கூடாதுன்னு ஈரோ இன்னும் ஈரோட ரூம்ல போய் பார்த்தா அங்க ஹீரோ இல்ல ஹீரோ ரூம்லயும் ஒன்னும் இல்ல ஈரோ அங்கதான் ஸ்டே பண்ணிருப்பாரு ஆனா எந்த விதமான பர்னிச்சர் காட்டு எதுவுமே இருக்காது எங்க ஈரோன்னு பார்த்தா அவர் ஈரனோட அம்மாவை மீட் பண்றதுக்காக வந்திருப்பாரு ஹீரோ நம்ம கிட்ட கொஞ்சம் பேசிட்டு இருப்பாரு ஈரனை பத்தி ஈரன் ஒரு குதிரை மாதிரி ஸ்ட்ரெயிட்டா பத்து விடுறாங்களாம் ஈரோ எத்தனை இன்ட்டு கொடுத்தாலும் ஈரோனால கண்டுபிடிக்க முடியல ஈரோ ஆல்ரெடி ஈரன் மேல லவ் லவ்ல விழுந்தாச்சுன்னு அப்ப ஈரோ நமக்கு ஒரு செகண்ட் தம் பொண்ணுட்டு நபக்கு வரும் ஈரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஹீரோனு வீடியோ கால் பண்ணி பேசுறதுல தான் நினைப்பாரு ஆனா எப்படி முடியும் ஹீரோ தான் இந்த உண்மைய மறைச்சு வச்சிருக்காரே உண்மை தெரிஞ்சா ஹீரோன் மன்னி பலனு கேட்க அப்படியே அந்த சீன் கட் ஆகும் எங்க லியா ரொம்ப பயந்து போய் உட்காஞ்சிட்டு இருப்பா பார்க்கு தன்னோட கோட் எடுத்து லியாக்கு போட்டு விடுவான் அதுக்கப்புறமா ஒரு சாங்க பாடுவான் ஓடிட்டே இருப்போம் சூரியன் நம்மளோட முகத்துல ஷைன் ஆகுற வரைக்கும் ஓடிட்டே இருப்போம் இந்த உலகத்தை விட்டு ஓடிட்டே இருப்போம்னு ஒரு பாட்டு பாடுவான் அது லியாவுக்கும் ஃபேவரட்டான பாட்டு பார்க்கு பாடப்பட லியாவும் கம்ஃபர்டபுளா வா அவ பார்க் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுல திம் பண்ணி பாப்பா இப்ப ரொம்ப நேரம் பாடுனாலையும் கோட்டை லியாக்கு கொடுத்ததுனாலயும் பார்க்குக்கு லைட்டா கூல்டி பிடிச்சுக்கோ லியாவும் தேங்க்ஸ் அல்வா பாட்டு பாடுனதுக்காக இதுதான் லியா பார்க்கோட லாஸ்ட் மீட்டிங் பார்க்குக்கு இது பிடிக்கல இன்னொரு பக்கம் ஹீரோ ஹீரோயினுக்கு நடுவில் ஒரு போரே போயிட்டு இருக்கோம் ஹீரோயின் தன்னோட குக்கிங்ல தான் கோவத்தை கட்டுவாங்க அங்க வந்து லியா கிட்ட டொமேட்டோ சாஸ் எடுக்க சொல்ல இருபது ரெடியாவது மூடி டைட்டா இருக்கும் அந்த மூடியை மட்டும் இரு ஓபன் பண்ணி கொடுத்தா ஹீரோயின் தேங்க்ஸ் சொல்லுவாங்க அது நினைச்சு ஈரோ பார்த்துட்டு இருக்க ஈரோ யோசிச்ச மாதிரி அந்த லிட்டு டைட்டா தான் இருக்கும் நான் ட்ரை பண்றேன்னு ஈரோ வாங்குவாரு ஆனா ஈரோ வேலையோ ஓபன் பண்ணி முடியாது அதுக்கப்புறம் ஈரோ தான் அசால்ட்டா ஓபன் பண்ணுவாங்க ஈரோன் அப்புறமா டிவி பக்கத்துக்கு போக ரிமோட்டோ ஒர்க் ஆகாது ஈரோ ஹீரோயின் ஹெல்ப் கேட்பாங்கன்னு நினைச்சா ஹீரோயின் தன்னோட ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பாத்ரூம் லைட்டை ஹீரோயினே பிக்ஸ் பண்ணுவாங்க ஹீரோயின் எல்லாத்தையும் எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க எங்க பார்க்கூடப்பா மிஸ்டர் ஜாங்கிட்ட கிட்ட புலம்பிட்டு இருப்பாரு தான் ஃபேமிலி நேமு போக்கு நேம் வச்சவன் எப்படா டைம் வரும் சிக்ஸ் அடிக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் இன்னொருத்தன் காருக்கே சாட்டிஸ்பை ஆயிட்டான் ஆக மொத்தத்துல ரெண்டு பேரும் தத்தி இவர் இரவ கொண்டு வந்ததுக்கான காரணமே பார்க்க அப்பாவது சண்டை போட்டு வேலை செய்வான் ரெண்டு பேர்ல யார் கேபபிள் பாக்குறதுக்காக தான் ஆனா இங்க ஹீரோவோ யூஸ்லெஸ்ஸா இருக்காரு ஆனா ஹீரோயின் அப்படி இல்லையே ஹீரோயின் ஒரு ஆம்பிஷியஸ் அண்ண பொண்ணு அதனால தம் பையனுக்கும் தம் மருமகளுக்கும் சண்டையை மூட்டி விட்டுடலான்னு சேர்மேன் முடிவெடுத்துருவாரு ஃபைட்டோட முடியல யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் கம்பெனி இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு திருட்டு குட்டு வேலை பண்ணிட்டு இருக்காங்கன்னு போரா கரெக்டா கிஸ்ட் பண்றாங்க காலையிலே ஈரன் ரொம்ப அப்செட் ஆயிருப்பாங்க வேலை ரிலேட்டடா வேலை ரிலேட்டடா எதுவும் ஏன்னாச்சு நான் ட்ரை பண்றேன்னு சொல்ல ஏ யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க ஆனா அதுக்கான ரிசல்ட்டை காட்டணும்னா சில்ட்ரன்ஸோட எஜுகேஷன் அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் எல்லா ஸ்டாட்டஸ்டிக்ஸும் கம்பெனில ப்ரொவைட் பண்ணணும் அது எங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுதான் ஈரனுக்கு ஐடியாவே வராது ஃபர்ஸ்ட் என்னமோ பதில் சொல்ற மாதிரி தான் கேட்டாரு ஆனா ஈரோக்கு ஐடியா வராதா ஈரன் நீ ஏனா இந்த கம்பெனில கேட்பாங்க பெனிஃபிட்ஸ்க்காக அந்த பெனிஃபிட்ஸ்லாம் யூஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கேட்ட உடனே ஈரனோட மண்டையில ஒரு பல் பிரியும் இப்ப ஈரன் பிரசன்டேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க பார்க்கோடு அங்க இருக்காது அவன் லியாவை பத்தி யோசிச்சுட்டு இருப்பான் லியா கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் எல்லாம் யோசிச்சு அவனுக்கு அப்படியே பிளஷ் ஆகும் செக்ரட்டரியும் பார்த்துட்டு தான் இருப்பான் பார்க்கு வைக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருப்பான் அப்பதான் பார்க்கு ஞாபகம் லியா கடைசி என்ன சொன்னா இன்னைக்குதான் லாஸ்ட் மீட்டுன்னு சொன்னான் இல்ல இது எனக்கு பிடிக்கலன்னு பார்க்க கத்திடுவான் எல்லாரு கண்ணும் பார்க்க மேல திரும்ப சமாளிக்கணுமே என்ன பண்றதுன்னு தெரியுமா அந்த ஸ்லைட படிச்சு மார்க்கெட்டிங் ஒரு நேம மாட்டோம் அது இம்ப்ரூவ் பண்ண சொல்லி பிரசன்டேஷன் அப்புறம் வச்சுக்கலாம்னு போக லெப்ட்ல போகும்போது போது தடுப்பாங்க ஈரோன் கிட்ட இன்னொரு பிளான் தான் இருக்கே அந்த ஆர்பனேஜ் பிளான் சொல்லுவாங்க ஆர்பனேஜ்ல இந்த ஃப்ரீ சர்வீஸ் ஓபன் பண்ணா அங்க இருக்கிற பசங்க அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் ரெக்கார்ட் பண்ண முடியும் இந்த ஐடியா பார்க்குக்கும் பிடிச்சிருக்கும் ஈரோன் தன்னோட ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிப்பாங்க இங்க ஈரோ கூட ஒர்க் பண்ற பொண்ணுக்கும் அவளோட ஹஸ்பண்டுக்கும் சண்டை ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணிட்டே இருப்பா ஆனா அவள் எடுக்க மாட்டாள் அதை பார்த்த இருவோம் உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணா நீங்க மன்னிப்பீங்கன்னு கேட்க இதுலயே எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு ஹீரோ ஹீரோ எனக்கு சண்டைன்னு அந்த பொண்ணு ஒரு ஐடியா சொல்வா என்ன தப்பு பண்ணீங்கன்னு யோசிச்சு பாருங்க ஈரவும் யோசிச்சு பாப்பாரு அன்னைக்கு கிஸ் பண்ணது இனிமே அந்த தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லுங்கன்னு சொல்ல ஏன்னா அதை பண்ணக்கூடாதானே இருவும் கேட்க இந்த பொண்ணு கூவம் ஆயிடுவா டேய் நீங்களாம் தப்பு பண்ணுவீங்க அது உங்களுக்கு தப்புன்னு தெரியும் அந்த தப்ப திருப்பி பண்ண விட்டுன்னு சொல்ல மாட்டீங்களா கோமோ போயிடுவா ஈரவ யோசிச்சு பாப்பாரு அது எப்படி பண்ணாம இருக்கிறதுன்னு பார்க்க ஆஃபனேஜ் ஐடியா ரொம்ப பிடிக்கும் அதை பத்தின இன்ஃபர்மேஷனை ஈரோ கிட்டயும் சொல்ல வேணாம் அதே மாதிரி ஈரோனுடைய சிஸ்டரை பத்தி செக்ரட்டரி சொன்னனே அவங்க கிட்ட இருந்து மறைக்க சொல்வான் என்ன பார்க்க ஈரோக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேனா செக்ரட்டரியும் ஈரோ தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல அவன் உங்களுக்கு நல்ல செக்ரட்டரியா இருப்பான் எக்ஸலன்ட் செக்ரட்டரியா இருப்பான்னு சொல்ல பார்க்கு நீயும் ஒரு நாள் நல்ல செக்ரட்டரியா மாறுவேடா பார்க்கு எத்தனை தடவை சொன்னாலும் சரி

ஈரோ சுடுகாடுன்னு நினச்சிட்டு இருப்பாரு ஆனால் ஈரின் கூட்டிகிட்டு வந்தது ஈரோக்காக பெட் வாங்குறதுக்கு இதுதான் இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பெட் வாங்குறது முன்னாடிலாம் ஈரோ செகண்ட் ஹெட் பெட் தான் யூஸ் பண்ணியிருப்பாரு இருக்கு ஒரு பெட்டு பிடிச்சிருக்கோம் ஆனால் பட்ஜெட் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால ஈரின் நானே வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஈரோனுக்கு ஈரோ கம்ஃபர்டபுளாக ஒரு நல்ல பிளாங்கெட்டோட தூங்கணும் ரொம்ப டயர்டான நாளுக்கு அப்புறம் பெட்ல கம்ஃபர்டபுளா தூங்குறதை விட ஒரு நல்ல விஷயம் இருக்காது இனி ராஜா மாதிரி உன்னோட கிங்டம் நீ கம்ஃபர்டபுளா இருக்கணும்னு இருந்து சொல்ல ஈரோ நீ என்னதான் மறைச்சு மறைச்சு பேசினாலும் என்னால நல்லா கிளியரா கேட்க முடியுது எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு என் லேண்ட் ஆல்ரெடி நீ சொந்தமா கேக்கிட்டே ஈரோ ப்ரொப்போஸ் பண்ணிட்டு வாரு சொல்ல மாதிரி கிங்குக்குலாம் லஸ்ட் இருக்க கூடாது அப்படி அவரு லஸ்ட்ல விழுந்தா அவரோட ராஜு சரிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் மட்டும் தான் மிஞ்சோன்னு சொல்ல என்னால அப்படி இருக்க முடியாது பசங்க வா போலான்னு இரு ரெஸ்டாரண்ட் கூட்டு போவாரு அங்க போய் ஈரோ பயங்கரமா ஃபில் பண்ணிட்டு பாரு ஒரே சீசி டைலாக் தான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த இரேன் உன்னால வெயிட் பண்ண முடியுமான்னு கேட்பாங்க இருவும் நீ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்வாரு ஆனால் நான் சொல்லலை எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் டேட்டிங்க்கு இன்னும் நான் ரெடி ஆகல ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கு இந்த ஒர்க் ப்ரெஷர் எதுவும் இல்லாமல் நான் நம்பின பத்தி மட்டும் யோசிக்கணும் அப்போ நம்ம டேட் பண்ணலான்னு இதை தான் ஈரின் அன்னைக்கும் சொல்ல வந்திருப்பாங்க ஆனால் அதுக்குள்ள ஆன் வந்து சொதப்பிட்டான் நீ வெயிட் பண்ணுவியான்னு இருன்னு கேட்க ஈரும் கண்டிப்பா வெயிட் பண்ணுன்னு சொல்லுவார் நான் வெயிட் பண்ற விஷயமே உனக்கு தெரியாதுன்னு ஈருவு சொல்லிட்டு ஸ்மெல் பண்ண அடுத்த நாள் ஆன் பயங்கரமா ரெடி ஆகிட்டு இருப்பான் என்ன பர்ஃபியூம் என்ன புது சட்டையே இது சூஸ் பண்றதுக்கு ஈலென் வேற எல்ப்பு கேட்பான் ஆல்ரெடி ஈலெனுக்கு டவுட் வந்துருச்சு நைஸா அவளும் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்தா வேற டீம்ல நான் உங்களை போடுவேன்னு கேட்க ஆக கோ வந்துரும் என்னை பத்தி உனக்கு எப்படி இருக்கு பொம்மை மாதிரி இருக்கா உன் இஷ்டத்துக்கு ஆர்டர் வைக்கிற லைனை கிராஸ் பண்ணதுன்னு திட்டிட்டு போயிடுவான் இவன் இவ்ளோ அலப்பற பண்ணுது ஈரோயின் கூட ஆர்கினேஜ் போறதுக்கு தான் ஆர்ஃபினேஜ் இருந்த டைரக்டர் இந்த ஐடியாவை அக்செப்ட் பண்ணிவிடுவாங்க அத இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் பர்மிஷன் கொடுத்துருவாங்க அப்ப அங்க ஒரு பொண்ணு வருவா ஈரோவோட ஃப்ரெண்டு தான் யோனா ஈரவும் இதே கம்பெனி தானே டேரக்டர் ஈரோ பத்தி சொல்வாங்க ஆனு ஈரோ எங்க டீம் தான் சொல்ல அதுக்கு டேரக்டர் அப்ப ஈரோ அடிக்கடி இங்க வருவான் உனக்கு சந்தோஷம் தானேன்னு யூனா பத்து கேட்பாங்க யூனோவும் வெக்கப்பட்டு போயிட ஈரோன்னு கிளம்ப தான் போவாங்க ஆனா ஆனு ஈரோ பத்தின கேள்வியை டேரக்டர் கிட்ட கேட்பான் ஈரோ வாலண்டியரா இருக்கிறதுனாலதான் இந்த பொண்ணு அசிஸ்டண்டா ஆர்ஃபனேஜ்க்கு வரலாம் யூனாக்கு ஈரோ மேல ஒரு கிரஷ் இருக்கான் ஆனோ தான் கல்யாணம் ஆச்சுன்னு சொல்ல வர ஈரோன் டக்குன்னு லெக்லயும் உனக்கு கூடுவாங்க பாதி கேட்ட டேரக்டர் அவனுக்கு சின்ன வயசுப்பா அவன் கல்யாணம் பண்ணிக்கல அதுக்கு முன்னாடி அவன் ஒரு எங்கான பொண்ணா பார்த்து டேட் பண்ணும் அப்படி மட்டும் நடந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான்ப்பான்னு சொல்லுவாங்க ஹீரோயின் வேகமா போக பின்னாடி வந்தானு உண்மையாவே நீயும் ஹீரோவு கல்யாணம் பண்ணிக்கிட்டியான்னு கேட்பான் ஏன்னா டேரக்டருக்கே தெரியல ஹீரோவுக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு அதுதான் எனக்கு சந்தேகம் வருது ஓ மேரேஜ் உண்மையா பொய்யா பொய் தானே சாரி கேட்பான் ஏன்னா இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தான் ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா எல்லாம் இவனோட தப்பு தானா எனக்கு கொஞ்சம் டைம் கொடு

அதனால ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகுதுதான் அடுத்து லியாவும் படிச்சுட்டு வர கடைசி கமெண்ட் எனக்கு இது முடிய வேணாம் எனக்கு இன்னும் வேணும்னு போட்டிருப்பான் லியாவும் செக்ரெட்டரிக்கு கால் பண்ணி நீ ஓகே தானே பாஸ் ஏதாவது உன்னை கட்சப்படுத்துவாருன்னு கேட்க செக்ரெட்ரி நாளைக்கு தான் பாஸ்ஸை கட்சப்படுத்துவாருன்னு சொல்லுவான் ஏன்னா நாளைக்கு தான் உங்கள் ரெண்டு பேரும் ஆர்ஃபனேஜுக்கு போகிறாங்களா கம்யூனிட்டி சர்வீஸ்க்காக ரெண்டு பேரும் போவீங்களான்னு லியவும் கேட்க ஆமா தான் செஞ்சது அப்பப்போக்கும் தண்டனை அனுப்பி வைக்கணும்ல அதுக்கு தான் பார்க்கு செக்ரெட்டரியை கூட்டிட்டு போனேனா லியாக்கு புரியல அப்பதான் தான் ஒரு சீக்ரெட் சொல்வா பார்க்கு ஃபிஃப்டி எபிசோட் கமெண்ட்லே மயக்கமாகி ஹாஸ்பிடல்ல சேர்ந்துட்டான் இருந்தாலும் கமெண்ட் பண்றத கம்ப்ளைண்ட் பண்ணோம்ன அதுக்காக செக்ரெட்டரி எழுத சொல்லுவான் அவன் ட்ரான்ஸ்பராடறதுக்காக அதனால செக்ரட்டரி ஃபிஃப்டி ஒன் எபிசோட்லன்னு அவன்தான் பேட் கமெண்ட் போட்டிருப்பான் ஃபிப்டி ஒன் எபிசோட் அந்த கமெண்ட்ட பாத்துதான் லியா உடஞ்சு போயிருப்பா அதுக்காக தான் அவ பார்க் மேலே கேஸ் கொடுத்தா ஆனா அந்த கமெண்ட் செக்ரட்டரி தான் எழுதிருக்கான்னு தெரிஞ்ச லியாவோட மனசே உடிஞ்சு போயிடும் இன்னொரு பக்கம் ஈரோவை பார்க்கறதுக்கு மிஸ்டர் ஜாங் வருவாரு அவரு வேலையில இருந்து ரிசைன் பண்ணிட்டாரா ஏன்னா அவரே எல்லா உண்மையும் போரா கிட்ட சொல்லிட்டாரா ஈரோவை பத்தின உண்மை இப்போ சின்ன வார்னிங் கொடுக்கறதுக்காக வந்திருப்பாரு சிங்கத்தோட குகையில அலர்ட்டா இருந்தோம்னா காயம் அதிகமா தான் படும் ஆனா சிங்கத்தோட குகையில சிங்கமா இருந்தா மட்டும்தான் தப்பிக்க முடியும் இப்ப நீ யோசிக்க வேண்டியதுலாம் உன் வைஃபை எப்படி நீ காப்பாத்தணும்ன்றதுதான் இத நான் யாரோட ஆர்டர்லயும் சொல்ல நானே தான் சொல்றேன்னு சொல்லி ஒரு வார்னிங் கொடுத்துட்டு அவரு போயிடுவாரு நைட்டு ஈரோயின் நல்லா குடிச்சிருப்பாங்க அந்த பாட்டெல்லாம் ஈரோடு கிளியர் பண்ணிருப்பாரு என்ன ஹீரோயின் நம்மளை பத்தி பேசணும்னு சொல்லுவாங்க ரெண்டு பேசணும் ஒரு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி ஈரோவோட ரூம ரூமா மாத்துவாங்க அங்க கர்டன் மட்டும் பேசாம இருக்கும் ஈரோன் அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கா ஈரோ ஈல் பண்ணுவாரு ஈரோனும் திரும்ப ரெண்டு பேருக்கும் இடையிலான நெருக்கும் அதிகமாகும் ஈரோன் நான் வெயிட் பண்ண சொன்னேன்னு சொல்ல

அடுத்ததா டிவியோட ரிமோட்டு ஹீரோ தான் ரிப்பேர் பண்ணியிருப்பாரு கடைசியா பாத்ரூமோட லைட் இது எல்லாம் ஹீரோ பண்ணதுக்கான காரணம் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பாரு அந்த சேனல்ல தான் சொல்லியிருப்பாங்க வைஃபு கோமா இருந்தா என்ன பண்ணணும்னு ஆனா ஹீரோவோடைய பிளான் எல்லாம் சொதப்பி எல்லாத்தையும் ஹீரோனே பிக்ஸ் பண்ணிட்டாங்க அதனால கட்டு பண்ண ஹீரோ அந்த சேனல்ல இருந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாரு அதோட இந்த எபிசோட் முடியாது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் பாய் சவன்